2016ல் டிமானிட்டைசேஷன் வந்த அப்புறம் இந்திய நாட்டையே ஒரு புரட்டு புரட்டி போட்டுச்சு. அதிலிருந்து இன்னும் முழுமையாக வெளிவராத நிலையில் மறுபடியும் ஒரு புது சட்டம் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அது என்ன, அதனால் மக்களுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு சாதாரண மக்களோட நிலைமை கூட பேங்க்கை நம்பி தான் இருக்குது. இந்த நிலையில் நம்ம பேங்க்கில் வச்சுருக்க பணத்துக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பொதுவாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் வைக்கிறதே பணத்தை சேமிக்கிறதுக்கும் தேவைப்படுற நேரத்தில் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கும் தான். ஆனால் மத்திய அரசு கொண்டு வர போகிற எஃப்ஆர்டிஐங்கிற புது சட்டத்தினால நம்ம பணத்தை தேவையான நேரத்தில் எடுத்து பயன்படுத்த முடியாத நிலைமை வரப்போகுது. இதை பற்றி பல கருத்துகள் எதிர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு மத்திய அரசும் பல விளக்கங்களை கொடுத்துட்டு வருது. ஆனாலும் துறை சார்ந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஆர்டிஐ 2017 சட்டம் அமலுக்கு வரும்போது பேங்க்கில் உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் அல்லது நிதி நிறுவனம் திவாலாகும் நிலைக்கு வரும்போது உங்களை கேட்காமலேயே உங்கள் டெபாசிட் பணத்தை அவங்க பயன்படுத்திக்க முடியும். மேலும் உங்களுடைய லிமிட், அதாவது குறிப்பிட்ட அளவிலான டெபாசிட் அமௌண்ட்டை காலக்கெடு எதுவுமே இல்லாமல் நிரந்தர வைப்பு நிதியாக மாற்றிக்க முடியும். இதுக்கு பதிலாக பணம் டெபாசிட் செஞ்சவங்களுக்கு அந்த நிதி நிறுவனத்தோட ஷேர்ஸை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நஷ்டத்தில் இருக்கிற பேங்க்கை வேறு பேங்க்கோடு இணைக்கலாம், இல்லை விற்கலாம். இதே மாதிரி ஒன்று அமெரிக்காவில் நடந்தது. 2016ல் அமெரிக்காவில் பேங்க் ஆஃப் சைப்ரஸ்ங்கிற வங்கி திவாலாகிற நிலையில் இருக்கும்போது அந்த வங்கியில் டெபாசிட் பண்ணவங்களோட பணத்தை வச்சு தான் அது மீண்டு வந்தது. அதை பார்த்து தான் மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்குது. 2008லேயும் அமெரிக்காவில் பேங்க் எல்லாம் திவாலாகிற நிலைமைக்கு வரும்போது அதே முடிவு எடுத்தாங்க. அந்த நிலைமையில் இந்தியா 2009லேருந்து நிதி நிலைப்புத்தன்மை வாரியம்னு ஒன்று உருவாக்கி அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2016-17 பட்ஜெட் கூட்டம் நடந்தப்போ பேங்க்கெல்லாம் திவாலாகிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதாகவும் அதை தடுக்கிறதுக்காகத்தான் 2016-17 பாராளுமன்ற கூட்டத்தில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதன்படி 2016 மார்ச் 15ஆம் தேதி அஜய் தியாகி தலைமையில் குழு ஒன்று அமைச்சு வரைவு சட்டம் ஒன்று உருவாக்கினாங்க. அந்த அஜய் தியாகி குழு தான் எஃப்ஆர்டிஐ சட்டத்தை உருவாக்குச்சு. இந்த சட்டத்தை பற்றி நிதி அமைச்சகம் 2016 அக்டோபர் 31 வரைக்கும் கருத்துக்களை பல வகையில் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் வச்சு தான் மத்திய அமைச்சகம் பாராளுமன்றத்தில் இந்த மசோதாவை அறிமுகம் செய்ய அனுமதி கொடுத்தாங்க. இந்த சட்டம் சொல்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல, வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் திவாலாவதிலிருந்து தவிர்க்கப்படும். 2, நிதி நெருக்கடியின் போது வாடிக்கையாளர்களின் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் பாதுகாக்கப்படும். 3, வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் நிதி நெருக்கடியிலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் தங்களது வங்கி கணக்கில் டெபாசிட் செய்துள்ள பணம் பயன்படுத்தப்படும். 4, வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நெருக்கடி காலங்களில் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கும். 5, நிதி நெருக்கடி ஒரு வருடத்தில் தீர்க்கப்படும் என்று கூறினாலும் அது நீடிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. 6, நிதி நெருக்கடியினை தவிர்ப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். 7, நிதி நிறுவனங்களின் நிலைத்தன்மை மற்றும் பின்னடைவை ஒழுங்குபடுத்த வலுப்படுத்த ரெசல்யூஷன் கார்பரேஷன் உருவாக்கப்படும். இதான் அந்த 7 விஷயங்கள். ரெசல்யூஷன் கார்பரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போது பேங்க் மற்றும் நிதி நிறுவனங்களை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கோ, அதே மாதிரி ஒரு புதிய நிறுவனம் தான் ரெசல்யூஷன் கார்பரேஷன். பேங்க் அல்லது நிதி நிறுவனங்களை இணைக்கணுங்கிற சூழ்நிலை வந்தால் அந்த வேலையை ரெசல்யூஷன் கார்பரேஷன் தான் செய்யும். நெருக்கடி நிலையில் எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு குறைவாக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத இந்த நிறுவனம் முடிவு பண்ணும். முக்கியமான நெருக்கடி நிலைன்னு ஒன்று ஏற்பட்டால் ரெசல்யூஷன் கார்பரேஷன் அதில் இன்வால்வ் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த சிக்கலை தீர்க்க பார்க்கும். பேங்க்கை இணைக்கிறது, கையகப்படுத்துறது போன்ற நடவடிக்கைகள்லாம் இந்த நிறுவனம் பார்த்துக்கும். திவாலாக போகிற நிலையில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு 2 வருஷம் டைம். அதுக்குள்ளே அதை காப்பாற்ற முடியலைன்னா அந்த நிறுவனம் கலைக்கப்படும். அந்த மாதிரி நிலையில் இருக்கிற பேங்க் அல்லது நிதி நிறுவனங்களில் வேலை செய்கிற ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கிறதும் அல்லது அவங்க சம்பளத்தை குறைக்கிறதும் போன்ற வேலைகள்லாம் ரெசல்யூஷன் கார்பரேஷன் செய்யும்.
இதே மாதிரி வேலையைத்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் இந்திய இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் செஞ்சுட்டு வருது. ஏற்கனவே உள்ள ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணதுன்னா, சிக்கலில் இருக்கும் பேங்கோட டெபாசிட்டர்ஸை பொதுத்துறை பேங்க் மூலமாக பாதுகாக்க அனுமதி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டெபாசிட்டர்ஸ்க்கு வைப்பு தொகை காப்புறுதி மற்றும் கடன் உத்தரவாத கார்ப்பரேஷன் மூலமாக 100,000 வரைக்கும் காப்பீடு கொடுக்குறாங்க. ஆனால் புதிய மசோதா அமலுக்கு வந்துச்சுன்னா வைப்பு தொகை காப்புறுதி மற்றும் கடன் உத்தரவாத கார்ப்பரேஷன் முழுமையாக நீக்கப்படும். எவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிறதையும் ரெசல்யூஷன் கார்ப்பரேஷன் தான் முடிவு செய்யும். இதில் காப்பீட்டு பணம் எவ்வளவோ அவ்வளவு தான் கொடுப்பாங்க, முதலீட்டு பணம் மொத்தமாக கிடைக்காது. செபி, ஆர்பிஐ, ஐஆர்ஆர்டிஐ மற்றும் பிஎஃப்ஆர்டிஐ அதிகாரிகள் எல்லாம் நிதி அமைச்சகத்தின் கீழே இருப்பாங்க. ஸோ டிமானிட்டைசேஷனால் நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி எஃப்ஆர்டிஐ அமலுக்கு வந்தால் சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்புகள் என்ன நன்மைகள்ங்கிறதெல்லாம் இன்னும் தெரியறல. அப்போது நம்ம பணத்துக்கு என்ன தான் பாதுகாப்பு? இந்த கேள்விக்கு நிதியமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னா, முன்னாடி வங்கியில் டெபாசிட் பண்ண பணத்துக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்ததோ அதிலிருந்து எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த சட்டம் வந்தாதான் என்ன உண்மைங்கிறது தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.